வணக்கம்ப்பா, பாண்டி பேசுகிறேன். நிறையா பசங்க கேட்டுக்கிட்டாங்க, இந்த காதலை பற்றி சொல்லுங்கண்ணே, காதல்னா எப்படி, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். காதல்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரின்னு சொல்லலாம், ஒரு ஒரு எண்ணங்கள் ஒரு மாதிரி, சரி அது ஒரு தடவை வரும், அப்படி இப்படின்னு பூக்கும், அப்படி இப்படின்ட்டு வாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க மனசை பொறுத்தது எல்லாமே சரியா, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதில் வந்து காதல் பண்ணுங்க வேணான்லாம் சொல்லவே இல்லைடா தம்பிலா, அதில் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும் சரியா. ஒரு போதை, ஒரு மது போதை மாதிரி தான் காதல் சரியா, அது மாதிரி எடுத்துக்கன்னு நான் சொல்ல வரேன். அது அப்படி நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வந்து அந்த லிமிட்டோடு இரு. ரொம்ப லவ் பண்ணி அதிலே உருகி அவள் பின்னாடியே மானே தேனே பொன் மானேன்ட்டு அவள் பின்னாடி போய் கிறுக்குத்தனமாக சுற்றி காதல் படத்தமே கைங்க இந்த அலையெல்லாம் அப்படிலாம் வேணாம் சரியா. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க, அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படிலாம் யார் போகாது தெரியுமா, அந்த காதலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாங்க பார்த்தியா, ஏதோ ஒரு கடலுக்குள்ளே விழுந்த மாதிரியும் எப்படியோ ஒரு ஃபீல் ஆயிடுவாங்க சரியா. அது மாதிரிலாம் ஆகாதீங்க. எல்லா பேரும் இப்போ வந்து உண்மையாக எல்லாம் உண்மையாலாம் முக்காவாசி பேர் இல்லைன்னு சொல்லணும், எல்லா பேரும் நடிச்சுக்கிருக்காங்க. ஆளுக்கு ஒன்று பெஸ்ட்டி, ஒன்று பெஸ்ட்டி டூ, அடுத்து என்னங்க என் ஆள், அது ஆளோட இது வேறு. என்னங்கடா என்னடா குடும்பம் இது, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஆள் ஆளுக்கு நாலு பெஸ்டின்றாங்க, இப்படிலாம் போயிட்டுருக்கு காலங்கள். முதர்ந்த காலம் வேறு, இப்போ இருந்த காலம் வேறு, இப்போல்லாம் என்னென்னமோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. எல்லா பேரும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கடா தம்பிலாம், முதல்லாம் உண்மையாகத்தே இருப்பாங்க, இப்போ எல்லா பேரும் ஃபோன்லேயே போய் சொல்கிறாங்க, நேர்லலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி உலகமாக போச்சு, அது மாதிரி நீங்களும் மாறிக்கோங்க. காலத்தை வந்து காதலையும் காலத்தையும் ஒன்றா இணைச்சிக்கிறாதீங்க. அந்த காலம் வேறு காதல், இந்த காதல் வேறு. காதல்ன்றது அந்த ஒரு வார்த்தையில் புனிதம் இருக்குது, அந்த புனிதத்தை வந்து இவங்க கெடுத்துருவாங்கன்ட்டு தெரியுது. அப்படித்தான் இந்த ஒரு காதல் இருக்குது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி காதல் பண்ணுறோ அதே மாதிரி காதல் அங்கேருந்து வரணும், அதுதான் காதல் சரியா. நீங்கள் வாட்டுக்கு மானே தேனே கையெல்லாம் கிழிக்கிறது அதெல்லாம் எல்லாம் பண்ணாத ஆளெலாம் இல்லை, நிறையா பேர் பண்ணியிருக்கேன், நானே கூட பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு கிறுக்குன்னு வாங்க, அது அப்படித்தான். அது வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கட்டத்தை தாண்டதான் அந்த இந்த ஸ்டேஜ் தான் அந்த லவ், அந்த ஒரு இதேவும். அதுக்கடுத்து ஒரு 24-25 வந்துச்சுன்னா அந்த புரி இதானாடா லவ், இதானடா காதல்ன்ற ஒரு கணிப்பு வந்துடும் சரியா. அந்த ஒரு விஷயத்தை நீ கடக்கணும், இந்த ஒரு வயசுலாம் இப்படி தான் இருக்கும், இதை நீ கடந்து போ, எல்லாமே மாறும். காதல் வரும், ஃபீலிங் வரும், அழுக வரும், கோபம் வரும், அம்மா அப்பா மேலே சண்டை போடுவோம், நிறையா விஷயங்கள் வரும், நண்பனை வெறுப்ப, அவள் தான் முக்கியம் நினைப்ப, அவள் இல்லாமல் உலகமே இல்லைன்னுவ, அவள் இல்லாமல் இந்த உலகமே ஓட முடியாதுன்னெலாம் சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லுவேன், அப்படிலாம் நினப்பு வரும். அதெல்லாம் வந்து தான் தீரும். அதை வந்து நினப்ப, நான் இங்கே என்னை விட்டு எங்கே போனாலும் சரி, தூங்கினாலும் அவன் நினப்பதே வருது, கனவுல கூட வருதுன்னு கூட சொல்லுவேன். அப்படிலாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் சரியா, இருந்திருக்கும், அதுவும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிலாம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ எதில் கரெக்டாக இருக்கணுமோ அதில் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக போகும். லவ் பண்ணுங்கள் வேணாம்லாம் சொல்லவே இல்லை, உங்கள் வேலையில் கரெக்டாக இருந்துட்டு அப்போ லவ் பண்ணுங்கள். இப்போ தம்பி கூட ஒருத்தன லவ் பண்ணால் அவன் நல்ல வேலைக்கு போகலன்னு சொல்லி அடுத்த பிக்கப் பண்ணிட்டு போயிட்டா அவ அப்படி இருக்காங்க சரியா. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மணி, அதுக்கடுத்த எல்லாம் சரியா. மணி உமான் டாக்ஸுன்ற ஒரு வீடு வாங்கினத்தியா, அது மாதிரி எல்லாம் சரியா. அது மாதிரி புரிஞ்சுக்குங்க, உங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்குங்க. நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்ன்றத புரிஞ்சு நடந்துக்குங்க. இதுதான் காதலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒபினியன் சொல்லலாம், இல்லை இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எனக்கு பற்றியே தமிழில் சொல்லணும்டா, எனக்கு தெரிஞ்ச புரிதல் இவ்வளோ தான் காதலை பற்றி சரியா. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன், பிடிச்சிருந்தா கீழே பேசி அனுப்புங்க, இல்லை டைப் பண்ணி கூட அனுப்புங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க காதலை பற்றின்னு.